நார்ச்சத்து அதிகமான உணவுப் பொருள் அதுன்னா கீரை தான். இந்த கீரையை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர சாப்பிட்லாம். இந்த கீரையில் நிறைய வகை இருக்குது. ஒவ்வொரு கீரையும் சாப்பிட்றதுனால நமக்கு ஒவ்வொரு வகையான நன்மைகள் இருக்குது. இப்படி என்னென்ன வகையான கீரைகள் இருக்குது, அதோட நன்மைகள் என்னலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அகத்தி கீரை. இந்த வகையான கீரை நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தை சுத்தமாக்கி பித்தத்தை தெளிய வைக்கும். அதிகளவு வாமிட்டிங் ப்ராப்ளம் உள்ளவங்க, தலை சுற்றல் உள்ளவங்க இந்த வகையான கீரையை அதிகளவில் எடுத்துக்கலாம். பசலை கீரை. இந்த வகையான கீரை நம்ம உடம்புல உள்ள தசைகளை பலமடைய செய்யும். உடல் ரொம்ப பலவீனமாக உள்ளவங்க இந்த வகையான கீரையை அதிகளவில் எடுத்துக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை. இந்த வகையான கீரையை சாப்பிட்டா கண் பார்வை குறைபாடு நீங்கும். அதனால கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க தினமும் உணவில் இதை சேர்த்துக்கிறது மூலம் கண் பார்வை குறைபாடு நீங்கும். மேலும் இந்த கீரையை சாப்பிட்றதுனால நம்மளோட உடல் அழகும் மினுமினுப்பும் அதிகரிக்கும். முருங்கை கீரை. இந்த கீரையில் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்குது. முக்கியமாக சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இந்த கீரை ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. இதில் உள்ள கசப்பு தன்மை நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை குறைக்க யூஸ் ஆகுது. அதனால் சர்க்கரை நோய் உள்ளவங்க தினமும் நம்மளோட உணவில் இந்த முருங்கை கீரையை சேர்த்துக்கணும். மேலும் இந்த முருங்கை கீரையை சாப்பிட்றது மூலம் நம்மளோட கண்ணும் உடம்பும் குளிர்ச்சி அடையும். ஆண்கள் இதை தினமும் காலையில் முட்டை கூட சேர்த்து சாப்பிட்டு வந்தால் அவங்க உடம்புல உள்ள ரத்த ஓட்டம் அதிகரித்து ஆண்மை பெருகும். வல்லாரை கீரை. இந்த கீரையை சாப்பிட்டு வந்தால் மூளை பலம் பெறும். முக்கியமாக சின்ன வயசில் உள்ள குழந்தைங்க, வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த அளவு கீரையை அதிக அளவில் கொடுக்கலாம். முடக்கத்தான் கீரை. கை காலில் முடக்கம் உள்ளவங்க, மலச்சுக்கள் உள்ளவங்க இந்த அளவு கீரையை அதிகமாக எடுத்துக்கலாம். பருப்பு கீரை. உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு இந்த பருப்பு கீரை ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. அதே மாதிரி பித்தம் பிரச்சனை உள்ளவங்க, அடிக்கடி தலை சுற்று வாந்தி உள்ளவங்க பருப்பு கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி கீரை. இந்த வகையான கீரை வாய் மற்றும் வயிற்று புண்ணை குணப்படுத்த உதவுது. மேலும் நம்ம உடம்புல உள்ள தேமலையும் சரி செய்யுது. வெந்தய கீரை. இந்த வகையான கீரை மலச்சிக்கலை நீக்க உதவுது. மேலும் நம்ம கல்லீரல் மண்ணீரலில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த வகையான கீரையை எடுத்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த கீரை ரொம்பவே நல்லது. மேலும் வாத நோய், காச நோய்களையும் தடுக்க உதவுது.